வணக்கம்பா வெல்கம் டு சேனல் சிஓடி பையன் நாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பார்ட் ஒன் அதாவது மூன்று மாபெரும் டிப்ஸோட பார்ட் ஒன் வேறு லெவலில் ரீச் ஆச்சு நிறைய பேருக்கு ஸோ ரெண்டாயிரம் மேலே வியூஸ் வந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றி அத்தனை பேர் பார்த்ததுக்கு ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை வியூஸ் போகணும்னு நம்ம சாதாரண ஒரு வீடியோ ஸோ அதோட பார்ட் டூ தான் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குது சிஓடி பையன் அதோட பேரும் ஸோ அதை போய் செக் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் மீம்ஸ் தான் நான் இருக்கேன் ஸோ ஃபிஃப்டி ப ப்ளஸ் மீம்ஸ் போட்டோ என்ன நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் அதையும் பார்த்து உங்கள் சப்போர்ட்டாக தெரிவிங்க ஸோ இந்த இதை பார்த்திங்கன்னா நான் மூணு டிப்ஸாக எல்லாம் மூணு கேட்டகரியாக பிரித்து வச்சிருக்கேன் ஸோ ஒவ்வொன்றா நம்ம போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிப்ஸுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ஏரியா ஸோ அந்த ஏரியா எப்படி இருக்குதுன்னு மட்டும் முதல்ல பார்த்துருவோம் ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கிராஷில் இருக்குது ஸோ எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல ஸோ பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது பட் இதில் ஏறினீங்களா அதான் என்னோடய கேள்வி ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட லொக்கேஷன் எதுன்னு கரெக்டாக காட்டிடுறேன் ஸோ டைனரில் கரெக்டாக நான் ஜூம் பண்ணியே காட்டிடுறேன் இந்த தான் இருக்குது ஸோ இந்த ஏரியாவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரில் மேலே ஜம்ப் பண்ணி அப்புறம் அந்த மெடிக் சப்ளை பாக்ஸ் இருக்குல்ல அது மேலே கரெக்டாக நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னால் அப்புறம் அந்த ரூஃப் மேலே நீங்கள் ஒரு தடவை கூட ஜம்ப் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ ஏறிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஹைடிங் பிளேஸ் இருக்குது ஸோ மூணு பக்கம் நமக்கு சூப்பராக பார்க்கலாம் மேலே மட்டும்தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஸோ மேலே இருக்கவங்க கரெக்டாக மேலே தலையில் சுட்டுடலாம் மற்றபடி இந்த ஏரியா சூப்பராக இருக்கும் இந்த டைனரோட மிடில் பாயிண்ட் மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த ஏரியாவுக்கு தான் வருவாங்க ஸோ வேறு லெவலில் நான் போட்டு தளக்கு சூப்பராக ஒரு சூப்பரான ஒரு ஏரியா ஸோ போகலைன்னா மறக்காமல் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவர் டிப்ஸ் டவரில் என்னெல்லாம் பண்ணலாம் இந்த டவர் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய இடத்துல இருக்கும் ஸோ அந்த டவரில் எப்படி இது மாதிரி ஏறோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு கரெக்டாக அந்த டோர் கரெக்டாக உள்ளே வாங்க நீங்கள் ஒரு ஒன் ஹெச் பி பிளையராக இருந்த கண்டிப்பாக இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டோர் பக்கத்தில் வந்துட்டு ஸோ ஜஸ்ட் அந்த டோர் வழியாக ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக ஜம்ப் பண்ணிங்கன்னா கரெக்டாக மேலே ஏறலாம் அப்புறம் அந்த லேம்போட மேலே ஏறிங்க அந்த லைட் இருக்குதுல்ல அந்த லைட் மேலே ஏறி வந்துருங்க ஸோ கீழேந்து வரவனுக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம மட்டுந்தான் மேலே இருக்கும் பட் அவனுக்கு தெரிய வச்சு அது கரெக்ட் எவனுமே மேலே பார்த்து ஓட மாட்டான் ஸோ ஜஸ்ட் அவன் படிக்கட்டில் மேலே ஏறும்போது மட்டும் அவன் கவனிக்கலாம் அந்த டைமில் நம்ம சுட்டு தள்ளிவிட்டு அவனை பொசுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ வேறு எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எவனால் வெரைட்டிகிட்டு வந்தாங்கன்னா இது மாதிரி பண்ணிங்கன்னா ஸோ அவனுக்கே தெரியாது அடப்பா இப்படி அவனை கொல்லுவேன் அப்படி அவன் பல்ப் வாங்கிட்டு போயிடுவான் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்க கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டவரில் இன்னொன்று இருக்குது ஸோ இதுவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர் வழியாக ஏறுறதான் பட் இது கீழே இல்லை மேலே ஸோ ஜஸ்ட் நீங்கள் மேலே வரைக்கும் போக வேண்டியது இருக்கும் மேலே வரைக்கும் போயிட்டு கரெக்டாக அந்த ஸோ கரெக்டாக அந்த ஃபென்ஸ் மாதிரி இருக்குல்ல அந்த மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடிச்சு ஸோ மது மாதிரி இருக்குல்ல அந்த மதில் வழியாக கரெக்டாக அந்த டோரோட ஆப்போசிட்டில் இருக்க அந்த மதில் கரெக்டாக ஏறிக்கோங்க ஸோ ஏறிட்டு அந்த டோர் மேலே க்ளைம் பண்ணணும் திருப்பி ஜம்ப் பண்ணி தான் கிளைம் பண்ணணும் அப்புறம் தடவை ஜம்ப் பண்ணிக்கிட்டால் போதும் ஸோ அழகாக மேலே ஏறி உட்காந்துடலாம் ஸோ எல்லா இடத்துலையும் இந்த டவர் இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையுமே சூப்பராக நம்ம பண்ணிக்கலாம் வேறு லெவலில் இருக்குல்ல ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே போலத்துக்கு எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒருத்தனால் கூட கண்டுபிடிக்க முடியாது ஸோ அவ்வளோ இதுவாக இருக்கும் ஸோ நீங்கள் வேறு லெவல் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் வேணும் நான் உங்களுக்கு ஒர்க் ஸ்போர் கூட பண்ணி காட்டிக்கலாம் ஸோ இன்னும் இந்த டவர் பக்கத்தில் வரும்போது இந்த ரெண்டு டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்ஸ் மோர் காட்டுறேன்னு சொன்னால் கரெக்டாக அந்த ஃபென்ஸ் மேலே ஏறிக்கோங்க ஸோ ஃபென்ஸ்தான் பதிலாக தெரில ஸோ அப்புறம் அந்த டோர் மேலே ஏறிக்கோங்க அப்புறம் அந்த டோர்லேருந்து மேலே ஏறிக்கோங்க அவ்வளோதான் ஸோ அப்படியே அவங்க யாராவது நம்ம கண்டுபிடிச்சி பாம்பு ஏதாவது போட்டு தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஓடி போய் ஜம்ப் பண்ணி வேறு இடத்துக்கு கூட சூப்பராக ஸ்லைடாகி போய்க்கலாம் ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல ஸோ மறக்காமல் இந்த டவர் டிப்ஸை மனசில் வச்சுக்கோங்க ஸோ சூப்பராக விளாடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் ஹேக்ஸ் ஸோ எல்லா வீட்டுக்குள்ளேயும் கரெக்டாக இது மாதிரி கொஞ்சம் மேலே கேப் இருக்க வீட்டில் எல்லாமே கரெக்டாக நம்ம இந்த டோர் மேலே ஏறிக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலும் எளிமே கரெக்டாக மேலே பார்க்க மாட்டோம் ஸோ ஸ்ட்ரைட்டாக தான் வருவான் நம்ம யாராவது விரட்டிட்டு வந்தால் கூட மேலே அப்படியே ஏறி உட்காந்துக்கலாம் ஸோ நீங்கள் லைஃப்பெல்லாம் ரொம்ப குறவாக இருக்கும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு உயிரை காக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது ஸோ வேறு லெவலில் மேலே இருந்துட்டு நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணலாம் எனிமி வரதுக்கு இல்லைன்னா எனி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ என்ன பண்ணிக்கலாம் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட டோரை கூட உடைய முடியும் ஸோ இது உங்களுக்கு சில இடத்துல யூஸ் ஆகும் ஸோ அது என்னென்னு நீங்களே கமெண்டில் சொல்லிக்கோங்க ஸோ ஓகே கைஸ் ஸோ அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி டிப்ஸ் ரெடி பண்ணிட்டு போது நிறைய ரச ரச அதுக்கு வேண்ட ஒரு லைக்கை போட்டு போயிருங்க அதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ ஜஸ்ட் பண்ணிடுங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பில்டிங்கில் எக்கச்சக்கமான ஓ இந்த டோர் ஹேக்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு எது இருக்கும் ஸோ கீழே ஜம்ப் பண்ணி அதில் தான் அந்த டோர் ஹேக்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ கீழே ஜம்ப் பண்ணிங்கன்னா கரெக்டாக எங்கே ஒரு கட்டிடம் மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த கட்டிடம் மேலே அதாவது கட்டிடம் அந்த பாக்ஸ் அடிக்க வச்சுருக்காங்க அதுக்கு மேலே ஏறிக்கோங்க ஏறிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்து பொசிஷன் ஜம்ப் பண்ணி கரெக்டாக அந்த டோர் மேலே உட்காந்துக்கலாம் ஸோ எல்லா பக்கமும் கவர் கிடைக்கும் மேலேயும் சரி கீழேயும் சரி ஸோ ரெண்டு டோருக்கும் மேலேயும் கவர் கவர் கிடைக்கும் ஸோ எவனும் மேலே பார்த்து வராதனால இது ஒரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜ் ஸோ அப்படியே மேலே உட்காந்துக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ எவனாவது எப்படி வருவான்னா ஸ்ட்ரைட்டாக அப்படி ஓடி வருவான்னா ஓடி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக எப்படி வந்து திரும்பி பார்ப்போம் இல்லைனா ஓடி வந்துட்டு ஸ்லைட் பண்ணுவோம் ஸோ அந்த டைமில் கூட நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியாது டோர் மேலே இருக்கும்போது ஸோ திரும்பி பார்க்கும்போது தான் நம்மளோ பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நாலஞ்சு பூல மாட்டே இறக்கிட்டோம்னா அவ்வளோதான் அவ்வளோ க்ளோஸ் இன்னும் எல்லா டோரையும் பார்த்து பார்த்து தான் வரும் ஸோ அதனால் இது வேறு லெவலில் இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டோரை நீங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு மேலே அது கரெக்டாக மாடி வரைக்கும் வந்துடலாம் ஸோ அப்படி யார் அந்த மேலே இருந்தால் கூட அவன் கீழே அந்த நம்மளோட ஃபுட்பிரண்ட்ஸை பார்த்து கீழே தான் வந்துட்டு இருப்பான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான் ஸோ இந்த படிக்கிட்ட கூடி குறி வச்சுட்ருப்பான் ஸோ நம்ம அவனுக்கே தெரியாமல் மேலே வந்து அவனை கலங்க வச்சிடலாம் அப்படி ஒரு சூப்பரான ஐடியா ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வேற லெவலில் இருக்கும் அப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தன் உள்ளே இருக்கும்போது இப்படி நீங்கள் கதவை மேலே நம்மளை மாதிரி யாரும் ட்ரை பண்ணுவான் இப்படி மேலே உட்காந்துட்டு இந்த கதவை மேலே உட்காந்து பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா போதும் இப்படியே கதவை சாத்திடுங்க அவன் கீழே விழுந்துருவான் அப்புறம் டான்ஸ் போட்டு அப்படியே உள்ளே இறங்கிட்டு டபார்னு அடி அடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் இப்போ போல் காலி ஸோ நம்மளும் கீழே எடுத்த மாதிரி இருக்கும் அவனுக்கும் ஒரு பாடம் சொன்ன மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ட்ரிப்ஸை எப்படி அவனுக்கே தெரியாமல் பட் இது நடக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் ஸோ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி அவன் உள்ளே இருக்கான்னு தெரிஞ்சிங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஒரு கிரனேட் அதை போட்டு அதுக்குள்ளே போட்டிங்கன்னா ஸோ கிரனேட் போட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவனை லைஃப் குறையும் நான் சும்மா ஒரு கையில் கலந்து ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் போட்டேன் ஸோ அதனால் இப்படி நடந்துச்சு பட் கிரனேட் போட்டிங்கன்னா இந்த கதவும் வெடிக்கும் அவனுக்கும் லைஃப் குறஞ்சும் சாகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வேறு லெவலில் இருக்குதுல்ல இந்த டோர் ஹேக்ஸ் எல்லாம் ஸோ ஓகே கைஸ் இவ்வளோதான் டோர் ஹேக்ஸ் அப்புறம் அடுத்தது போகலாம் நிஞ்சா கிளாஸ் ஸோ நிஞ்சா கிளாஸ் வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு ஃபேஷன் என்ன ப்ரோ ப்ளேஸ் மட்டும்தான் நிஞ்சா கிளாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகி கொச்சின்னு சொல்கிறவங்க ஸோ அப்படியெல்லாம் கிடையாது நிஞ்சா கிளாஸில் நம்ம என்னென்னு பண்ணலாம் ஸோ வார் ஜோனில் நிஞ்சா கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை குறி வச்சுட்டு அப்படியே சுட்டுகிட்டே போனிங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் குளிச்சிடலாம் ஸோ இந்த வண்டியை கூட கொஞ்சம் அடி வாங்கின வண்டியை கூட சூப்பராக அடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிஞ்சா ஆக்ஸ் யூஸ் பண்ணுற மூலமாக இங்கே படம் பறந்துகிட்டே இருக்கலாம் அதுதான் அதில் ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட்டான ஒரு சம்பவம் ஸோ நீங்கள் எனிமிச்சு தப்பிச்சு போனால் கூட ஒரு பெரிய மரத்தை பார்த்து கரெக்டாக அதை ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி அது வழியாக அப்படியே போகும்போது அப்படியே நம்ம விங்ஸ் போட்ட விரித்து அப்படியே அங்கேயிருந்து கிளம்பி போயிடலாம் வேறங்காது ஸோ அப்படி வேறு லெவலில் இருக்குது எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் ஸோ லிஞ்சா கிளாஸு வேண்டான்னு தனியாக ஒதுக்கி வச்சுடாதீங்க வேறு லெவல் கிளாஸு அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அப்புறம் ஒரு சிறப்பான சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ராஷில் ஒரு சீக்ரெட் ஸ்பாட் இருக்குது அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆல்ரெடி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அது இது வரைக்கும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காம பாருங்கள் ஸோ வேறு லெவலில் இருக்கும் அந்த ஸ்பாட்டு ஒரு பக் மாதிரி தான் அது இருக்குது ஸோ வேறு லெவலில் இருக்கும் மறக்காமல் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஐஸ் நெக்ஸ்ட் டைம் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னடா பிளேயரில் கொண்டு போய் அப்படி கேட்கலாம் ஸோ பிளேயர் தான் கடைசி டிப்ஸ் ஸோ இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ மல்டி பிளேயரில் வேறு லெவல் பண்ணலாம் நம்ம பட் அதிலே வேறு லெவல் பண்ணுற ஒரு டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ எமோட் யூஸ் பண்ணுறது ஸோ எமௌண்ட்டில் என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எமோட் யூஸ் பண்ணும்போது ஸோ இப்போ சாரி காட்டிடுறேன் ஸோ இந்த எமோட் யூஸ் பண்ணும்போது லைட்டாக நீங்கள் ஸ்க்ரீனை திருப்பி பார்த்திங்கன்னா அழகாக தெரியும் நம்மளால் பார்க்க முடியாத ஏரியா கூட நம்ம சும்மா சுற்றி பார்த்துக்கலாம் ஸோ அது கேம் அடிச்சிருந்தால் கூட சூப்பராக தெரியும் ஸோ இது எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணலாம் பார்த்திங்கன்னா எமோட் யூஸ் பண்ணுறது மூலமாக வேறு இடத்துல எல்லா சைட் பார்க்கலாம் சைடில் கூட அந்த கார்னில் யாராவது கேம்ப் அடிச்சுருந்தால் கூட சூப்பராக பார்க்கலாம் ஸோ எல்லா ஏரியாவையும் யூஸ் ஆகும் சர்ச் அண்ட் ஜஸ்ட் அந்த இதில் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ எங்கே எவன் கேம்பில் இருக்கா எவ்வளவு நம்ம போட்டு சொல்றது ரெடியாக இருக்கும் அவன் அழகாக பார்த்துக்கலாம் ஸோ நம்மளால் பார்க்க முடியாத ஏரியாவில் ஆங்கிளில் கூட இதை பார்த்துக்கலாம் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்க கைஸ் அவ்வளோதான் தான் கைஸ் இந்த வீடியோ ஸோ இது அடுத்த பார்ட் த்ரீ போக முடியலான்னு தெரில பட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கஷ்டப்பட்டு அது எப்படியாவது கண்டுபிடிச்சி ஒரு டூ மந்த்ஸ்க்குள்ளேயாவது போட ட்ரை பண்ணுறேன் ஓகே காய்ஸ் இவ்வளோ தான் வீடியோ அடுத்த வெளியில் பார்ப்போம் பாய்